ஹாய் ஹலோ எவ்ரிவன். இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்குமே பார்த்திங்கன்னா வந்து நிறைய ட்ரை பண்ணி இது பண்ண வாய்ஸ் ரெக்கார்டிங் தான் என்னால் கரெக்டாக வந்து என்னோடய ஸ்டடீஸ் மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அண்ட் எனக்கு PT1 எக்ஸாம் வந்து ரொம்ப சூனாக வந்து நடக்க போகுது. அது காரணம் என்ன அப்படின்னு ரொம்ப யோசிச்சு வந்தால் தான் எனக்கு கிடச்ச பதில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு நான் போடாமல் இருந்தது தான். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஃபார் அண்ட் வீடியோக்காண்டி உள்ள வீடியோ தான். இந்த வீடியோவில் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா கான்செப்ட்ஸையும் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடும். அது உங்களுக்கு புரியலைன்னா ரொம்ப சாரி. இந்த வீடியோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது, அவ்வளோதான். ஸோ இருக்காது அவ்வளோதான் நண்பா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நான் உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து எனக்கு இந்த ஒரு ஸ்டடீஸ் கான்சன்ட்ரேஷன் இல்லாததுனால தான். ஸோ யூடியூப்னாலே இதான் வந்து ஒரு சின்ன ஒரு சிக்கல் உண்டு. இப்போ நீங்கள் யூடியூப் வந்து ஒரு கண்டென்ட் நான் போடணும்னு நினச்சிங்கன்னா அந்த கண்டென்ட் பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க, மற்ற எதுக்கு மேலே உங்களால் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இது வந்து அதை படிச்சுட்டு இருந்தாலும் இது வந்து அப்படியே பேக் ஓடிட்டே இருக்கும். எனக்கும் அப்படி தான், நான் 4-5 சப்ஜெக்ட்ஸ் படிக்கலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் ஒரு சப்ஜெக்ட் கூட படிக்க முடியல. ஸோ அப்புறம் தான் நான் யோசிச்சேன் இதுதான் நம்மளோட ப்ராப்ளம் அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள வந்துடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நோ ஃபோன் சேலஞ்ச் பண்ணேன். ஆக்சுவலி சேலஞ்ச் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான சேலஞ்ச், என்ன பொறுத்த வரைக்கும் பயங்கர ஈஸியான சேலஞ்ச் மாதிரி தான் இருந்துச்சு. பட் நான் சேலஞ்சில் நான் நிறைய தப்புகளும் பண்ணியிருக்கேன். லைக் நான் வந்து அலாரம் வந்து ஆஃப் பண்ண மறந்துட்டேன். அலாரம் ஆஃப் பண்ணதுனால 9 மினிட்ஸ் வந்து அலாரமே பார்த்திங்கன்னா வந்து எனக்கு பர்சனலாக எடுத்துக்கிட்டு. ஸோ அது வந்து ஒரு சின்ன தப்பு மாதிரி தான். ஸோ நான் வந்து அந்த சேலஞ்சை பெர்ஃபெக்டாக வந்து பண்ணி முடிக்கல. அண்ட் தென் வந்து நான் இன்னொரு விஷயத்தை நான் நோட்டீஸ் பண்ணேன். இவ்வளோ நாளாக நான் வந்து பர்சனலாக என்ன திங்க் பண்ணேன் அப்படின்னா வந்து நம்ம வந்து நம்மளோட ஃபேமிலி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம், மற்றவங்கள மாதிரி கிடையாது அப்படின்னு நான் வந்து திங்க் பண்ணேன். பட் உண்மையை சொன்னால் நான் எப்போ அந்த ஃபோனை விட்டு விலகி வந்தேனோ அப்போ தான் வந்து நான் வந்து ஃபேமிலி கூட உண்மையிலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் என்னென்னா ஃபேமிலியை விட்டு, அதாவது சாரி ஃபோனை விட்டு வெளியே வந்துட்டு டிவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது வந்து திருப்பி ஒரு பெரிய ஒரு லேசினஸை வந்து க்ரியேட் பண்ணிட்டு, ஒரு படம் பார்த்தாலே இவ்வளோ லேசி ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு ஒரு லேசினஸை வந்து க்ரியேட் பண்ணி விட்டுட்டு டிவி ஃபோனில் பார்க்கும்போது கூட படம்லாம் வந்து நம்ம டக்கு டக்குன்னு ஸ்கிப் பண்ணுறது மூலமாக எப்படி சொல்லணும் நண்பா, அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீலு. பட் இப்போ டிவியில் பார்க்கறதுனால அது வந்து வேறு மாதிரிப்பட்ட ஃபீலாக இருக்குது. ஸோ இது வந்து பர்சனலாக என்ன வந்து ஒரு பயங்கரமாக பாதிச்சு. நான் வந்து டிவி பார்க்கக்கூடாது இனிமேல். ஸோ நிறைய விஷயங்கள் நான் வந்து பெர்ஃபெக்டாக பண்ணல. அண்ட் தென் நான் லேர்ன் பண்ண விஷயம் வந்து நான் வந்து பேரண்ட்ஸ்க்கு நம்ம, அதாவது நம்மளோட பேரண்ட்ஸாக இருக்கும் இல்லை, டீச்சர்ஸ் இல்லை, யாராக இருந்தாலும் நம்ம வந்து முன்னாடி மாதிரி ரொம்ப வாய் கொடுத்து பேச மாட்டேங்கும். இந்த ஃபோன் வந்தோடனே நம்ம அவங்கள எப்போ பார்க்குறோமோ அப்போ போய் தான் பேசுகிறோம். பின்னாடி எல்லாரும் பேர் கேட்பீங்க நம்ம பார்க்காம சும்மா சும்மா நம்மளாக போய் பேசணும், இல்லை டிஸ்டர்ப் பண்ணணும். ஸோ அப்படி கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு கான்வர்சேஷன் வந்து இருக்கணும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட ஃபோன் இல்லைன்னு நினச்சிக்கோங்க, நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்தையும் போய் பேச தானே போகிறீங்க. அதேமாதிரி நினச்சிக்கோங்க, அட்லீஸ்ட் டெய்லி நீங்கள் 1 ஹவர் நீங்கள் ஃபோன் இல்லாமல் இருந்தாலும் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரொம்ப ஒரு கிரேட்டாக இருக்கும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நண்பா. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபோனை வச்சு படுக்கும் போது நைட்ஸ் வந்து என்ன தாட்டுமே வரல. லைக் அப்படி சொல்ல நான் வந்து தூங்கினேன், நிறைய நேரம் தூங்கினேன். ஸோ அப்படியே வந்து தூங்கும் போது ஒரு தாட்டுமே இல்லை, ரொம்ப கிளியராக இருந்துச்சு. நான் வந்து படுத்தேன், எதுவுமே யோசிக்கல, கனவும் வரல, ஈஸியாக தூங்கினேன். பட் நார்மலாக அப்படி கிடையாது. படுக்கும் போது நிறைய அந்த நாள் நல்லா நடந்துச்சோ. அது மட்டும் இல்லாமல் பாஸ்ட், அதாவது ரொம்ப பெரிய பாஸ்ட்லாம் நடக்கும். நான் ஸ்கூலில் சின்ன வயசில் படிக்கும் போது என்னெல்லாம் நடந்துச்சு, பெரிய பையனாக நடிக்கும் போது என்னெல்லாம் நடந்துச்சு, எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து பர்சனலாக வந்து வரும். அதுலேயும் எனக்கு சின்ன வயசில் டிசன்ட்ரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதுக்கு நாப்பட்ட அவமானங்கள் எல்லாமே வந்து வந்துட்டு போச்சு. அது வந்து யா, ஸோ அதுவும் வந்து ஓரளவுக்கு ஒரு கிரேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஃபீல் பண்ணது. பட் அந்த ஃபோன் விட்ட உடனே அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து வரல. ஆனால் திங் லைக் அது வந்து நெகட்டிவிட்டிவாகவே நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆன நல்லவர்களாக வந்துச்சா இல்லை நல்லதாக கேட்டதா, அது வந்து நல்லா சரியாக ஜட்ஜ் பண்ண முடியல. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம். எனக்கு கிளியர் ஸ்லீப் நண்பா. ஸோ எந்த வித இது கனவும் எந்த இதுவுமே இல்லாமல் அந்த கிளியராக நம்ம ஸ்லீப் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்லீப் வந்து நான் ஃபோன் இல்லாத போது நான் அனுபவித்தேன். ஸோ அந்த மாதிரி ஸ்லீப் வந்து எனக்கு பர்சனலாக நான் வந்து கான்ஷியஸில் இருந்ததுனால ரொம்பவே கம்மியாக, அதாவது எப்போமாவது ரேராக தான் வரும். பட் அன்றைக்கி லக்கியோ அன்லக்கியோ ஃபார்ச்சுனேட்டோ அன்ஃபார்ச்சுனேட்டோ வந்துட்டு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு இதாக இருந்துச்சு. அண்ட் தென் சாப்பாடு, தண்ணி, ஃபுட். ஸோ நார்மலாக ஃபுட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஃபுட்டுக்கு நான் டைம் உண்டு, அதாவது அது எப்படி இருக்கோன்னா எங்கள் அப்பா இல்லை எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி சாப்பிடு அப்படின்னு சொன்னால் தான் நான் வந்து யூஸ்வலாக போவேன். ஈவன் அது கிளாஸ் டைமாக இருந்தாலும் எல்லா டைமாக இருந்தாலும் அப்படி தான். பட் ஃபோன் இல்லாத போது அது ரொம்பவே டிஃப்ரெண்ட். சண்டே தான், என்ன தான் சண்டேயாக இருந்தாலும் நான் வந்து எந்த நாளாக இருந்தாலும் மேக்ஸிமம் ரூம்குள்ளே அப்படியே அடைஞ்சிருந்த மாதிரி தான் இருப்பேன். பட் அன்றைக்கி ஃபோன் இல்லாத போது ரூம்குள்ளே என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. வெளியே வந்தேன், நானே சாப்பாடு போட்டேன், நானே சாப்பாடு சாப்பிட்டேன். சார் நானே சாப்பாடு சாரி நானே வந்து சில நல்லா பேசி எடுத்து சாப்பாடு தின்னேன். ஸோ அப்புறம்
அது ஒரு தனியாக ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதாவது மற்றவங்க நம்மக்கிட்ட என்ன சாப்பிடுமா இல்லைனா சார் பேரண்ட்ஸே நம்மகிட்ட அப்படி சொல்கிறது பதிலாக நம்மளே சாப்பிடும் போது அவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் ப்ளஸ் நம்மளுக்கும் வந்து அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அண்ட் தென் டெரஸ் கார்டன், நான் வந்து நிறைய நாளாக டெரஸ் கார்டன் வந்து பார்க்கறது விட்டுட்டேன், திருப்பி போய் பார்த்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த டெரஸ் கார்டன். எங்கள் பெரியப்பா தான் வந்து பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுவாங்க, நானும் வந்து அடிக்கடி தான் பார்ப்பேன். ஸோ அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த வீடியோ நான் பண்ணுற காரணம் எல்லாத்தையும் நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். நான் நிறைய டேக் எடுத்த நண்பாக தான் இதெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் சொல்லணும் கூட எல்லாம் சரியாக என்னால் இப்போ ஜட்ஜ் பண்ண முடியல. ஸோ டெரஸ் சாரி இந்த வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு காரணம், அதாவது ஆடியோ எடுக்கிறதுக்கு காரணம் ரொம்ப ரீசன் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும், என்னோடய ஸ்டடீஸ்லேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தால் தான் இங்கிலீஷ் வீடியோ எந்த அளவுக்கு நல்லா ஆடுதோ எந்த அளவுக்கு கேவலமாக ஆடுதோன்னு தெரில. இதே அளவுக்கு நான் ஒரு டேக்லேயே முடிஞ்ச வரைக்கும் எடுக்க பார்ப்பேன். பட் இதுக்கு மட்டுமே எனக்கு ஒரு 10 டேக் கிட்ட போயிட்டு ஹவவர் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பயங்கர மோட்டிவேஷனாக இருக்கும். பிகாஸ் இட்ஸ் நாட் டு ஈஸி டு பி அ யூடியூபர். ஸோ அது வந்து நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பட்டாச்சு. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்கள், எதுவும் பேச கிடையாது. தேங்க்யூ.